Good morning, student. Today we are discuss about the topic motional EMF from Faraday law and energy conversion. Motional EMF from Faraday law and energy conversion. Puriva? Puridama? Tamila parunga. Faraday vidhiyil irundhu iyakka மின்னியக்கு விசை மற்றும் ஆற்றல் மாறா நிலை சரியா ஆற்றல் மாறா நிலை அப்போ மோஷனல் இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு வேணும் சரியாமா மோஷனல் இஎம்எஃப் நம்மளுக்கு வேணும் எதுலேருந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஒன்று ஃபேடே லாவிலேருந்து வேணும் இன்னொன்று வந்து எனர்ஜி கன்வர்ஷன்லேருந்து வேணும் சரியா இப்போ அதுக்கு டயக்ராம் போடுறாங்க பாருங்கள் இந்த பெண்ணோட திக்னஸை பெருசாக வைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் சரி டயக்ராம் பாருங்களேன் இந்த கிராஸ் மார்க்கெட் போடுறாங்கள மார்க் போடுறாங்களா கிராஸ் மார்க்கெட் போட்டுருக்காங்களா அது வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டை மென்ஷன் பண்ணுது சரியா இப்போ இந்த இது மேலே பி வெக்டருங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டை மென்ஷன் பண்ணுது இந்த இப்படி போட்டு பர்பெண்டிகுலர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டை மென்ஷன் பண்ணுது சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டை மென்ஷன் பண்ணல இன்வர்ஸ் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்நோக்கி போகிறத என்ன பண்ணுறது மென்ஷன் பண்ணுது ஓகே இது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு ரெக்டாங்குலர் கண்டக்டர் வச்சுருக்கோம் சரியா ஒரு ரெக்டாங்குலர் கண்டக்டர் வச்சுருக்கோம் சரியாமா இப்போ இந்த ரெக்டாங்குலர் கண்டக்டரை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாதி கண்டக்டர் வந்து உள்ளே இருக்கும் அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே இருக்குது மீதி கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு விட்டு வெளியே இருக்கு சரியா புரிஞ்சா புரியலையா அப்போ இப்போ இது வந்து இந்த எல்லு இந்த கண்டக்டரோட லென்த் சாரி வித்து அகலம் எல்லுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகேவா இந்த கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு சுமால் எக்ஸை மென்ஷன் பண்ணிக்கலாம் புரிஞ்சா புரியாமா இது வித்து இந்த கண்டக்டரோட ரெக்டாங்குலர் கண்டக்டரோட வித்து எல்லு இதோட இது வந்து என்னது எக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அது மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த எஃப் இங்கே பாருங்கள் எஃப் நாலு சைடு இருக்குது ரெக்டாங்குலர் கண்டக்டரில் நாலு சைடுமே எஃப் இருக்குது இது எஃப் இது எஃப் ஒன்னு போட்டிருக்கோம் இது எஃப் டூன்னு போட்டிருக்கோம் இது எஃப் த்ரீன்னு போட்டிருக்கோம் ஓகே இது ஏன் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு அடுத்த பேஜில் நம்ம பார்ப்போம் இப்போ அடுத்த பேஜ் போப்போம் கவனிக்குமா அடுத்த பேஜ் சரி இப்போ பார்த்தீங்கன்னா A part of the loop is in magnetic field. நான் ஏற்கனவே சொன்னது தானே அந்த ரெக்டாங்குலர் லூப்பில் ஒரு பார்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த அவுட் சைட் ஆஃப் த ஃபீல்டு ரிமைனிங் பார்ட்டு அவுட் சைட் ஆஃப் த ஃபீல்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இல்லை ஓகே வென் த லூப் இஸ் ஃபில்டு புல் பண்ணுறாங்க இழுக்கிறாங்களா அப்படி தானே லூப் இஸ் ஃபுல்டு வித்யா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வி டு த ரைட் அப்படியே அடுத்த பேஜுக்கு போயிட்டு வந்துருமா முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு பேஜுக்கு போயிட்டு வந்துருமா அதாவது இந்த இடத்துல பாருங்கம்மா இந்த ரெக்டாங்குலர் லூப்பை சாரி ரெக்டாங்குலர் லூப்பை என்ன பண்ணுறாங்கம்மா இழுக்கிறாங்க என்ன பண்ணி ஃபுல் இழுக்கிறாங்க எந்த டுவர்ஸ் ரைட்டு சரி அதான் சொல்கிறாங்க டுவர்ஸ் ரைட் அடுத்த பேஜ் போயிடும் அந்த பேஜ் போயிடும் டுவர்ஸ் ரைட் சரியா டுவர்ஸ் ரைட் ஓகே எழுதிட்டாங்க எந்த வெலாசிட்டியோடு இருக்காங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோடு இருக்கிறாங்க இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஏரியா ஆஃப் போர்ஷன் ஆஃப் த லூ வித்தின் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் டிகிரீசஸ் அப்போ அந்த லூப் அந்த ரெக்டாங்குலர் காயில் வந்து நம்ம வந்து ரைட் சைடு நோக்கி இழுக்க 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 அந்த அந்த ரெக்டாங்குலர் காயிலோட தொடர்பு கொண்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுமா டிகிரிஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க சரிமா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டு வெளியே இழுக்கிறோம் காயில் அப்போ காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் தொடர்பு குறைஞ்சிட்டே இருக்கும் அதான் சொல்கிறாங்க சரியா அடுத்து ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லூப் வில் ஆல்சோ டிகிரிசஸ் ரெக்டாங்குலர் காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டிலிருந்து வெளியே எடுக்கிறோம் அதனால் ரெக்டாங்குலர் காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லூப் ஆல்சோ டிகிரிஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாக அந்த லூப்போட
ஃப்ளெக்ஸ் லிங்கேஜும் கம்மியாகும். புரிஞ்சா? இப்போ அடுத்து இது வரைக்கும் உது உது ஜென்ரல். இப்போ அடுத்து பாருங்கள், அக்கார்டிங் டு ஃபாரடே லா அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டியூஸ் இன் த லூப் விச் ஃப்ளோ இன் த டைரக்ஷன் ஸோ அஸ் டு ஆப்போஸ் த ஃபுல் ஆஃப் த லூப். இப்போ ஃபாரடே லாவிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகுது. எதில் இன்டியூஸ் ஆகுது? அந்த லூப்பில் இன்டியூஸ் ஆகுது. விச் ஃப்ளோ இன் த டைரக்ஷன் ஸோ அஸ் ஆப்போஸ் த ஃபுல் ஆஃப் த லூப். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அந்த லூப்பில் இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அந்த லூப்பு வந்து போகக்கூடிய டைரக்ஷனை ஆப்போஸ் பண்ணி இழுத்து வச்சுக்குது. நீ போகாத அப்படின்னு என்ன பண்ணிடுது? இழுத்து வச்சுக்குது. சரியா? அடுத்த பேஜ் போமா? அடுத்த பேஜ் பாருங்கள். பேனா எடுத்துக்கோமா? சரி. இப்போ எக்ஸு அப்படின்னு உங்களுக்கு போட்டுக்க மென்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த லூப். சரியா? லென்த் ஆஃப் த லூப் விச் இஸ் ஸ்டில் வித்தின் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏற்கனவே நான் வந்து டயக்ராமில் ஃபஸ்ட் பேஜில் சொல்லியிருந்தேன். எக்ஸ்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் லூப்போட லென்த் என்னது? எக்ஸ். வித் என்ன? எல். ஓகேவா? அப்போ ஏரியா என்ன? ஏரியா ஈக்குவல் டு வித் எல் இன்ட்டு இது என்னது? லென்த் எக்ஸ். அப்போ வித் இன்ட்டு லென்த். ஓகே, அதெல்லாம் ஒரு கான்செப்ட் புரிஞ்சு நமக்கு. அடுத்து பாருங்கள், த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லூப். அப்போ அந்த லூப்போட எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லிங்க் வச்சுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஃப்ளக்ஸ் டினோட்டட் பை பை. இந்த பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஈக்குவல் டு இன்டகிரேஷன். ஏங்கிறது ஏரியா, லூப்போட ஏரியா. பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர். இப்போ அங்கே வந்து என்னது? டீட்டா, காஸ் டீட்டா வருது. ஜீரோ, டீட்டாவோட வேல்யூ வந்து ஜீரோ டிகிரினா காஸ் ஜீரோ ஒன்று. அப்போ பை பி சீக்குவல் டு பிஏ. ஏவோட வேல்யூ நம்ம என்ன போட்டுக்கலாம்? இங்கே இருக்க பார்த்திங்களா, ஏவோட வேல்யூ எல் ஏ சீக்குவல் டு எல் இன்ட்டு எக்ஸ். சரி, இதற்கே நம்மளுக்கு தெரியும் ஏவோட வேல்யூ எக்ஸ். அப்போ இங்கே அப்ளை பண்ணால் பை பி சீக்குவல் டு பி எல் எக்ஸ். ஓகேவா? அப்போ இது வந்து என்னது? பை பி சீக்குவல் டு பிஎல் எக்ஸ் என்னது? லூப்போட ரெக்டாங்குலர் காயிலோட தொடர்பு வச்சக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ அடுத்த பேஜ் போமா? அடுத்த பேஜ் பாருங்கள். அடுத்த பேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ் திஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ் டியூ டு அன் மூமெண்ட் ஆஃப் லூப் த மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் கிவன் பை. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது, இதுக்கு முன்னாடி பார்த்தது அப்படி என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் மாதிரி நம்மள பை சீக்குவல் டு இந்த பை பி சீக்குவல் டு பிஎல்எக்ஸ் என்னது அப்படின்னா, அந்த ரெக்டாங்குலர் காயிலோட எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது தொடர்பு வச்சுக்கிறது பார்த்தோம். அடுத்த பேஜில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை நல்லா ரீட் பண்ணால் புரியுமா? அஸ் திஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிகிரீஸ் ஆகும்போது எதனால் டிகிரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, டியூ டு த மூமெண்ட் ஆஃப் லூப். லூப் வந்து வெளியே போக 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 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிகிரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ எதோட மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்டியூஸ்ட் இஎஃப், அந்த லூப்பில் உருவாகக்கூடிய இன்டியூஸ்ட் இஎஃபோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இஎம்எஃப் இன்டியூஸ்ட் பை இஎம்எஃப் எப்படி டெனோட் பண்ணுவாங்கன்னா, எப்சிலான் டெனோட் பண்ணுவாங்க. அப்போ எப்சிலான் சீக்குவல் டு டி பை டி டெவலப் பை டிடி. அப்போ டி டிவைடட் பை டிடி பையோட பைபியோட வேல்யூ நம்ம இதுக்கு முன்னாடி பேஜில் பார்த்தோம், பிஎல்எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ போத் பி அண்ட் எல் கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டும் எல்லும் கான்ஸ்டன்ட், வித்தும் கான்ஸ்டன்ட். சரியா? அப்போ எப்சிலான் சீக்குவல் டு பி எல் கான்ஸ்டன்ட் போட்டோம், எக்ஸ் அதோடு சேர்ந்தது. அப்போ டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி. இப்போ நம்மளுக்கு தெரியும் இது வந்து என்னது? வெலாசிட்டி ஆஃப் த லூப். சரியா? வெலாசிட்டி எவ்வளோ இது போகுதுன்னு. அப்போ டிஎக்ஸ் டிவைடட் பை டிடிக்கு பேர் என்ன போட்டுக்கலாம்? வின்னு போட்டுக்கலாம். சரியாமா? என்ன மீனிங் அப்படின்னா, டைமை பொறுத்து லென்த்து சேஞ்ச் ஆகுது அதான் சொல்கிறாங்க. அப்போ வி, அப்போ டிஎக்ஸ் டிவைடட் பை டிடிக்கு பேர் என்ன போட்டுக்கலாம்? வின்னு போட்டுக்கலாம். அப்போ லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? எப்சிலான் ஈக்குவல் டு பிஎல்வி. இதுக்கு பேர் என்னது? மோஷனல் இஎம்எஃப். மோஷனல் இஎம்எஃப் என்ன? ரெக்டாங்குலர் காயில் மூமெண்ட்டு இருக்கும்போது அந்த காயிலில் உருவாகக்கூடிய இஎம்எஃப் பேர் மோஷனல் இஎம்எஃப்.
சரியா மோஷனல் இஎம்எஃப் ஓகே இப்போ அடுத்து வந்து யார் வராங்கன்னா லென்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த கான்செப்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லென்ஸில் ஃபவுண்ட் தட் லென்ஸில் ஏற்கனவே என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவார் இன்டியூஸ் கரண்ட் ஃப்ளோஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அந்த காயிலில் உருவாகக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்குது இப்போ ஆர் பி த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லூப் ஆர் இப்போ அந்த லூப்புக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது தென் இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் கிவன் பை அதாவதுமா இன்டியூஸ்டு இஎம்எஃப் உருவாகிறதுனால அந்த காயிலில் கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த காயிலில் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது அப்போ அந்த காயிலில் எவ்வளோ கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா ஐஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை ஆர் எப்சிலான்னா என்னது இன்டியூஸ் இஎம்எஃப் ஐ ஆர்னா என்னது அந்த காயிலில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எப்சிலானோட வேல்யூ நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் பிஎல்வி டிவைடட் பை ஆர் இதுதான் என்னது அந்த காயிலில் உருவாகக்கூடிய கரண்ட் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஓகே இதோடு நம்ம வந்து இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் ஏன்னா அந்த கிளாஸ் லென்த்தாக போகும் இப்போ நம்ம பார்த்தது மோஷனல் இஎம்எஃப் வந்து ஃபேடலாலேருந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்க்குவோம் சரி பார்த்தோம் சரிடா மோஷனல் இஎம்எஃப் இங்கே பாருங்கள் மோஷனல் இஎம்எஃப் கிடைச்சிச்சு எங்கேருந்து கிடைச்சி ரெண்டு இடத்துலேருந்து கிடைக்கிது ஃபேடலாலேருந்து அண்ட் கண்ணா எனர்ஜி கன்வர்சர்லேருந்து கிடைக்கிது அப்படின்னு இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்து முடிச்சது என்ன அப்படின்னா ஃபேடலாவிலேருந்து மோஷனல் இஎம்எஃப் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து முடிச்சிட்டோம் இதோட ஃபைவ் மார்க் முடியல இதோட ஃபைவ் இந்த ஃபைவ் மார்க்கோட கண்டினியூட்டி அடுத்த கிளாஸில் நான் கண்டினியூ பண்ணுவேன் Thank you, student.